ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உனக்கான நல்லதும் இந்த அக்டோபர் மாதம் முடிவதற்குள்ளாகவே நடக்கதான் போகுது. நீ நினைச்ச விஷயம் நடப்பதற்காக ஒரு சில வேலைகளை செய்யத்தான் வேண்டியுள்ளது. அதற்கு உனக்கு தேவைப்படும் உதவிகளை செய்து கொடுக்கத்தான் உன் சாயப்பா உன்னை தேடி வந்துள்ளேன் என் செல்லமே. எந்த மனிதனோட மனசில் பொறாமை இல்லையோ, யாருடைய மனம் முழுவதும் பொறுமையாகவும் அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்குதோ, அந்த மனிதனின் மனதிற்குள் மகிழ்ச்சிக்கு பஞ்சமே இருக்காது. அப்படி மகிழ்ச்சி நிறைஞ்ச மனசுக்குள்ளதான் உன் சாயப்பா நானும் வந்து குடியேறுவேன் என்று உனக்கு தெரியும் தானே. ஆனால் இப்போதுள்ள உன் சூழ்நிலைகளால் நீ கஷ்டத்தை மனம் நிறைய நிறைச்சி வச்சிருக்க. கவலை குப்பைகளையும் உன் புத்தியிலும் மூளையிலும் நிறைய அள்ளி போட்டு வச்சிருக்க. இதை எல்லா குப்பைகளையும் கலைந்து அகற்றுவதற்காக தான் உன் சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கேன். நடந்தது நடந்து முடிஞ்சிருச்சு, போனது போகட்டும் என்று கவலைகளை தூக்கி போட்டு என்னை நோக்கி ஓடிவாயன் செல்லமே. உனக்கு தேவைப்படக்கூடிய உதவி எதுவாக இருந்தாலும் உன் சாயப்பா நிச்சயமாக செஞ்சு கொடுப்பேன். நீ நினைச்சதையும் ஆசைப்பட்டதையும் உன் வாழ்வில் உனக்காகவே நிறைவேற்றி கொடுக்க போறேன். இங்கு பாதைகள் வெற்றியை தீர்மானிப்பது கிடையாது, பயணிக்கக்கூடிய நீ முயற்சி செய்தாதான் உனக்கான வெற்றி கிடைக்கும் என் செல்லமே. முயற்சிகள் இருக்கக்கூடிய இடத்தில் பாதைகள் எல்லாமே வெற்றி பெற்றதாகவே இருக்கும். பார்வையால் நீ பார்க்கும்போது இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்களும் நல்லவர்களாகத்தான் தெரிவார்கள். ஆனால் ஒருத்தரோட மிகவும் நெருக்கமாக பழகி பார்த்தால் இந்த உலகமே போலிதானா என்பதை நீ யோசிக்க ஆரம்பித்து விடுவாய். ஏன்னா உன்னுடன் வாழக்கூடிய சக மனிதன் ஒவ்வொருவருமே பலவித ஆசைகளோடும் எண்ணங்களோடும் தீராத யோசனைகளோடும் பலவித குழப்பங்களோடும் கவலைகளுமே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டுமல்லாமல் எப்படியாவது நம்ம வாழ்க்கையில் உயர்ந்துருன்ற நல்ல எண்ணம் இருந்தால் பரவாயில்ல, ஆனால் சுயநலமுள்ள சிந்தனையாக அல்லவா இருக்கிறது. சக மனிதனை சமமாக மதிக்காத யாரையும் நான் ஒருபோதும் தூக்கிவிட மாட்டேன். ஏன்னா இங்கே உயர்ந்தவரும் கிடையாது, தாழ்ந்தவரும் கிடையாது, எல்லோருமே என்னுடைய பிள்ளைகள் தானே. எல்லோருமே சமம்தான் என்னை பொறுத்த வரைக்கும். யாரும் யாரையும் விடவும் சளைத்தவர்களும் கிடையாது, மதிப்பு குறைஞ்சவங்களும் கிடையாது. நத்தையையும் ஆமையையும் பார்த்து நீ ஒரு விஷயம் கற்றுக்கணும். இந்த ரெண்டு உயிரினங்களுமே பிறக்கும் போதே அதற்கு முதுகுக்கு பின்னால் கொஞ்சம் சுமை இருக்க தானே செய்து. அதனால நம்ம அதுக்காக வருத்தப்படாமல் நகர்ந்து முன்னேறி போய்கிட்டே இருக்கணும்னு அந்த அற்ப ஜீவ ராசிகளுக்கு தெரியுது, ஏன் மனிதர்களுக்கு தெரிவதில்லை? கவலையோ துன்பமோ துயரமோ வந்துட்டா அதுவும் முதுகில் சுமத்தப்பட்ட சுமைதான் என்பதை மறந்துவிட்டு என்னவோ அதுதான் வாழ்க்கைங்கிற மாதிரி எப்போ பார்த்தாலும் எதற்காக இப்படி சோர்ந்து போயிருக்கிறார்கள்? அதையும் உங்கள் முதுகிலிருந்து நான் இறக்கி வைப்பேன் என் செல்லமே. உன் மனசில் இருக்கிற பாரத்தையும் உன் தலையில் இருக்கிற துயரத்தையும் உன் வாழ்விலிருந்து விலக்கி வைத்து எல்லா துன்பங்களையும் விலக்கி இன்பங்களை அள்ளி கொடுப்பதற்காக தானே உன் சாயப்பா நான் வந்திருக்கேன். நல்ல சிறந்த அக்டோபர் மாதம் முடிவதற்குள்ளாகவே உன் மனசு மகிழக்கூடிய வகையில் உன்னுடைய துன்ப துயரங்களை இறக்கி வைத்து சந்தோஷமான இன்பத்தை உனக்குள் ஏற்றி வைக்கப் போகிறேன். நீ நினைச்சது நிச்சயமாக நடக்கும். அதுவும் எந்த தங்குதடையும் வராமல் மிகவும் சுலபமாகவே நடந்து முடியும். வாழ்க்கையில் உனக்கு கிடைச்ச சிறந்த பரிசு என்ன தெரியுமா? ஒரு சிலர் உன் மேலே நம்பிக்கையோடு அன்பை கொடுத்து கொண்டிருப்பது தான். அவர்களை ஒருபோதும் ஏமாற்றி விடாதேன் செல்லமே. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களையும் நல்லவர்கள்னு சொல்ல மாட்டேன், கெட்டவர்கள்னு சொல்ல மாட்டேன், எல்லாரையும் நம்புன்னு சொல்ல மாட்டேன், நம்பாதன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நல்லது நடக்கும் வரையிலும் எல்லாரும் நல்லவங்க தான். ஆனால் எப்போது அவர்களுக்கு ஒரு துன்பம் வருகிறதோ அப்போதே அவர்கள் மனம் பல வழியில் சிந்தனை செய்து ஏதாவது ஒரு தவறு செஞ்சாவது இதிலிருந்து தப்பிச்சிடணுன்ட்டு சூழ்நிலை கைதியாக அரக்கனாக மாறி விடுகிறார்கள். அதனால் மனிதர்களை நம்பலாம், அவர்களின் சூழ்நிலைகளை நம்பக்கூடாது. யார் எப்போது வேண்டும்னாலும் எப்படினாலும் மாறிடுவாங்கன்ற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை வாழப்பாரு. எதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியலையோ அதை மாற்றுவதற்கு முயற்சி செய். அல்லது நீ எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் அதில் மாற்ற முடியாது என நீ நினைத்தால் அதை ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள்ளேன் செல்லமே. விரைவில் உன் வாழ்வை அதிலிருந்து மீட்டெடுத்து உனக்கான சந்தோஷத்தை நிரந்தரமாய் நிச்சயம் கொடுப்பேன். சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் உன்னை நம்பி வரும் மனிதர்களை ஒரு நாளும் நீ ஏமாற்றக்கூடாது. நீயும் யாருக்கிட்டையும் ஏமாறாத அளவுக்கு உன் சாயப்பா நான் உனக்கு துணையாக இருந்து பாதுகாப்பேன். ஓம் சாய்ரா.